அரகரம பார்வதி பதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் அறிவிற்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்றே எந்தெனின் அற்புகளை ஏம்பிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுவமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திவிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே பொன்படா உடம்பும் முறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வைத்தேத்துதற்கு சேர்ந்தேன் உண்பனே நினும் முடுப்பனே நினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனேன் அலம்சார் பண்பனேன் இணையே நம்பினேன் கைவிடையலனையே திருச்சிட்டம்பலம் எல்லாம் அல்ல சிவபுரம் பொருளின் திருவருட்கரணையினால் இன்று மணிவாசக பெருந்தகை அருளி செய்த திருவம்பாவையில் 17வது பாசுரத்தை பார்க்கும் பெரும்பேற்றினை இறைவன் அளித்துள்ளான். செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதாய் கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கட்கரசை அடியோங்கட்காரமுதை நாங்கள் பெருமானை பாடி நலந்துகள பங்கைய பூமுனல் பாய்ந்த ஆடையலோர் எம்பாவாய் நாடு நலம் பெறுவதற்காக வேண்டி கன்னிப்பெண்கள் அருள்மலையில் நனைந்து தன்னுடன் ஏனைய அடியவர்களும் அருள்மலையில் நனைய வரும்படி அழைக்கிறார்கள். நாடு நலம் பெறுவதற்காக வேண்டி நாங்கள் அருள்மலையில் நடந்தால் இதை எல்லா அருளாளர்களும் நம்ம சமயத்தில் சொல்லியிருக்கிறாங்க. எங்கேயோ ஒரு ஒரு இடத்துல உட்காந்து நல்லார் ஒருவர் உளரே அவர் புரட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை ஒருத்தன் இருந்தால் போதும் எல்லாருக்கும் நல்ல மழை பெய்யும் அப்படின்னு. அதனால் இவங்க எல்லாருமா சேர்ந்து எல்லாரும் நல்லவர்களாகுவதற்கு எல்லாரும் அருளடியவர்களாகுவதற்கு எல்லாரும் அருளாரமத பொலிவை தங்களுக்குள் உணர்வதற்கு கொடுக்குறாங்க. இது வந்து மகோன்னதமான ஒரு பாடல். இந்த பாடல் என்னை இது யோக நெறியில் நின்று நமக்கு ஞானத்தை தருகின்றது அப்படிங்கிற அதெல்லாம் எனக்கு திருவாசகத்தில் நான் மிகச்சிறிய வயதில் நான் இதை கையாளும் போது இந்த பாடல் எனக்கு அந்த யோக விளக்கத்தை தந்த பாடல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எப்படி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அப்படிங்கிறார். இல்லம் அப்படிங்கக்கூடியது நமது உடல் அப்படிங்கக்கூடியது வீரிலி நடைக்கூடம் அப்படின்னு வேறொரு இடத்துல பதிவு செய்தார். இசியார்ந்து ஈ மொய்க்கும் ஊத்தை சிறு குடில் இது அப்படிங்கிறாரு. அப்போ குடிசை இல்லம் நடைக்கூடம் இது எல்லாமே நம்ம உடம்ப தான் சொல்கிறாரு அப்படிங்கிறத நான் தொகுத்து பொருள் கொண்டேன். அப்போ நம் இல்லங்கள் தோறும் எப்போது எழுந்தருள்வான் அதான் திருப்பலி எழுச்சி. நமக்குள்ளே ஏறக்கூடிய அந்த ஆன்ம அனுபூதி தான் திருப்பலி எழுச்சி அப்படிங்கக்கூடியதை நான் உணர்ந்த பாடல்களில் இந்த பாடல் தலையாய பாடல். செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதாய் கொங்குன் கருங்கலலி நந்தம்மை கோதாட்டி அருட்சக்தி யோக சக்தியாக அதாவது மூலாதாரத்தில் செயல்படும் போது குண்டலினி சக்தியாக இருக்கிறா. அப்போ காளி அப்படிங்கக்கூடிய திருநாமத்தில் இருக்கிறா. அவளே அருட்சக்தியாக மாறும்போது அவள் உண்மனதேவியாக அருட்சக்தியாக உச்சந்தலையில் சதாசிவநாயகியாக மாதொரு கூறுடையவளாக அவள் இருக்கிறாள். அதை அப்படி ஒரு நிலை மாறும்போது அந்த அருள் அனுபவத்தை பற்றி விவரிப்பது இந்த பாடல். எங்கும் இல்லாதது ஒரு இன்பம் நம்பாலதாய் தேவர்களுக்கெல்லாம் கிடைக்கல செங்கன் திருமாலுக்கு கிடைக்கல நான்முகனுக்கு கிடைக்கல தேவர்களுக்கு கிடைக்கல ஆனால் எனக்கு கிடைச்சிது. எங்கும் இல்லாதது ஒரு இன்பம் நம்பாலதாய் இது எப்படி கிடச்சிது கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி அம்பாள் வந்து குண்டலினி தாயாக இருக்கும்போது உலகியல் நிலையில் நிற்க வச்சுருந்தா இப்போ அருட்சக்தியாக மாறி ஒரு உச்சந்தலையில் சகசிரதலத்தில் நின்று அவள் அருள் அமுதம் பொழியும் போது கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி இங்கே வந்து நம்ம இல்லத்தில் எழுந்தருளும் அருட்கர்ணியை செய்தா இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை இங்கே அவன் எப்படி செய்கிறான் அப்படின்னா பதமலர் அனுபவம் அப்படிங்கக்கூடியது உச்சந்தலையில் பெறக்கூடியது அது அருட்சக்தியாக இருந்து அருளக்கூடிய அருள் அனுபவம் அது குண்டலினி சக்தியை மடைமாற்றம் செய்து
அந்த கீழே போகக்கூடிய அந்த 100 நரம்புகளையும் மேலேற்றி அந்த ஒரு நரம்பு வழியாக சித்தரணி நாடி வழியாக உச்சந்தலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அருட்கருணை. செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கட்கரசை அடியோங்கட்காரமுதே. இந்த அருள் அனுபவம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், இது வந்து நம்மளுடைய எல்லா யோகிகளுக்கும் கண்ணில் பெறக்கூடிய ஞான ஊற்றை திறந்து காட்டும். கண்ணொளி காட்டி மயக்கர நோக்கியது. அதனால் மரளனேன் மனத்தை மயக்கர நோக்கி இன்னொரு இடத்துல பதிவு செய்கிறாரு. இது கண்ணில் பெறக்கூடிய ஞான ஒளி கிடைச்சதுனால மயக்க அரும்படியான ஒரு ஒரு அருள் அனுபவம் கிடைச்சது. அதை சொல்கிறார் அங்கட்கரசே. அவன் வந்து நெற்றிக்கண்ணுடையவன், என் கண்ணில் இருக்கக்கூடிய துர்சையும் நீக்கினான் அங்கன் அரசே. அதனால் எனக்கு என்ன கிடைச்சது, அடியோங்கட்கு ஆரமுது, எனக்கு அருளாரமுத பொழிவு கிடைச்சது. நாங்கள் பெருமானை பாடி நலந்துகளை பங்கைய பூம்புனல் வாய்ந்த ஆடையிலோ ரொம்பவும். இப்போ வந்து நாங்கள் பெருமானை பாடி நலந்துகள, நலம்னா நம்ம ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொன்று நலமாக இருக்கு. ஒவ்வொரு உயிரும் காலையில் அதிகாலையில் எழும்புறது ஒரு உயிருக்கு நலமாக இருக்குது. இன்னொரு உயிர் நான் 10 மணி கிளம்புனா தான் எனக்கு நலம்கு. இன்னொரு உயிர் குடிக்கிறது நலம்கு. இன்னொரு உயிர் நான் வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றது நலங்கு. ஒவ்வொரு உயிருக்கு ஒன்று நலம்கு. பெரிய வீடு வாங்குது நலம்கு, லோன் வாங்கி கார் வாங்குதே நலம். ஆனால் எது நலம், நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி. இதெல்லாம் நலம் இல்லை அப்படிங்கக்கூடிய உணர்வு நமக்கு தலைப்பட்டால் அப்போ தான் அருள் அமுதம் கிடைக்கும். இதெல்லாம் நலம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பெரிய வீடு, ஒரு பெரிய புயல் வந்துச்சு, மழை வந்தது. இப்போ அடித்த மழையில் எவ்வளோ புது புது வீடுகள்லாம் அடிச்சுட்டு போயிட்டேன். அப்போ நான் வீடு கட்டுறது நலம்னா அது நலமாக இருக்குமா? அதுக்காண்டி வீடு இல்லாமல் இருக்க முடியுமாம்மா? இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்க முடியாதுதான், வீடு தேவை தான். ஆனால் அது நலம் இல்லை, அது நமக்கு ஏதோ நம்ம உயிருக்கோ உடலுக்கோ உத்தரவாதம் இல்லை. ஆனால் பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்டா இது ஒரு பெரிய மால். இது உள்ள இல்லாத பொருளே கிடையாது. இவன் உள்வாங்கிக்கிட்டா இவன் வந்து நமக்கு எதெல்லாம் நலமோ அதை அவன் செய்வான். அதனால் நமக்கு நலம் திகழ வேண்டுமானால் நலம் மீதியெல்லாம் வீடு வாங்கின புதுசில் இன்பம் தரும். இப்போ நம்மளை விட ஒருத்தன் பெரிய வீடு கட்டி பால் காய்ச்சி நம்ம கூப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, அங்கே போனால் நலம் தராது. அப்போ ஐயோ இது நம்மளை விட பெரிய வீடாக இருக்கு அப்படின்னு. அப்போ இது நலம் திகழ என்றைக்கு நலம், நான் இருக்கிறது என்றைக்கு நலம், எப்போ இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. என் வீட்டுக்குள்ளே எம்பெருமான் எழுந்தருள்னா, என்னுடைய உடலாகிய இந்த இருக்குள்ள இறைவன் எழுந்தருள்னா, ஆத்மார்த்தமாக நான் உள்ளுணர்வு மூலமாக அவனை நான் எனது உள்ளத்திற்குள் எனது உணர்விற்குள் அனுபவபூர்வமாக நான் உணர்ந்தேன்னா அதுதான் நலந்தகலக்கூடியது. அதனால் நாங்கள் பெருமானை பாடி நலந்தகல பங்கைய பூம்புனல் வாய்ந்த ஆடையிலோர் எம்பாவாய். நம்ம வந்து இந்த பங்கைய பூம்புனல் எங்கே இருக்குது அப்படின்னா, உச்சந்தலையில் சகசரதல தாமரையில் இருக்குது. அங்கே நம்ம கொண்டுட்டு போய் நம்மளுடைய ஆதார நிலைகளை அங்கே கொண்டுட்டு போனால் அது நமக்கு நலம் தரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம வந்து அன்பர்களை தானே தேடி சென்று குற்றம் களைந்து கோதாட்டி தலையளித்து அருள் புரிபவள் அம்பாள் அப்படிங்கிறனால, கொங்குன் கருங்கடலி நம் தம்மை கோதாட்டி, அப்படி அவள் கோதாட்டினாதான் நம் இல்லத்துக்குள்ளே அவள் எழுந்தருள முடியும். அப்போ தான் நமக்கு பொற்பாத அனுபவம் நம்ம பெற முடியும். அப்போ இறைவன் தான் முழு முதல். அவன் நயனிதிக்கு மூலமாக அடியவர்களை ஆட்கொண்டு கண்ணார் அமுதமுமாய் நின்று அருள் அனுபவம் நல்குதனே. அங்கே நரசே அடியுங்கட்கு ஆரம்பதே அப்படிங்கக்கூடியதெல்லாம் சொல்கிறாரு. அவங்கள வாயினால் பாடி மனதினால் துதிக்க பிழை அகலும், அத்துடன் உயிருக்கு உயிரியும் உண்டாகும். அதனால் நாங்கள் பெருமானை பாடி நலம் திகழ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நாமும் நம் பெருமானை பாடி நலம் திகழ்வதற்காக வேண்டி இப்பாடல்களை படிப்போம். திருவருள் கூட்டி வைக்க நாளைக்கு என்ன சொல்ல சொல்கிறாரு அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். அரகரம பார்வதி பாதையே, அரகர மகாதேவா, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க, வதவுரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி.